திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உத்தரவு உயர்நீதிமன்ற அடங்கிய அமர்வு நீதிபதிகள் நீதியரசர்கள் சுப்பையா மற்றும் பொங்கியப்பன் அவர்கள் இந்த நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் வந்து அதிகாரிகளோட அனுமதி தேவையில்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி 48 மணி நேரத்துக்கு முன்பு அந்தந்த அதிகாரிகளுக்கு மாநகராட்சினா மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஊராட்சினா அந்த ஊராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நகராட்சினா நகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பேரூராட்சினா பேரூராட்சிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் தெரிவித்தால் போதும் ஒரு இன்டிமேஷன் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் இல்லை ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன் சொன்னால் போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க 3 பேர் மற்றும் ஒரு டிரைவர் இந்த 3+1 4 பேர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் அதெல்லாம் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும்பொழுது 4 பேர்களுக்கு மிகையாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த உத்தரவில் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணணும் இப்போ மாஸ்க்கு இந்த சானிடைசர்ஸ் அப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அடாப்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளி வந்து நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து மக்கள் நலனில் உள்ள திமுகவுடைய ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வழக்கில் வந்து இன்றைக்கி வந்துள்ள இந்த உத்தரவு எல்லா தரப்பினர் மக்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பசி இல்லாமல் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நல்ல உத்தரவு உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளார்கள் சார் ஒட்டுமொத்த தடை நாங்கள் விதிக்கல அப்படின்னு பதில் மனதில் சொல்லியிருந்தாங்க மேலும் வந்து அவங்க விளம்பரத்துக்காக தான் பண்ணுறாங்க மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன வாதம் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து எப்படி ரிலீஃப்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவங்க பக்கத்தில் எப்படி சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் அருகாமையில் இருக்காங்கன்ற மாதிரி நாங்கள் வந்து சிலலாம் இதுக்குள்ளே அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவர்கள் அப்புறம் வந்து வேலுமணி அவர்கள் பெஞ்சமின் இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் அந்த வாதத்துக்குள்ளே வரலை எல்லாருமே வந்து ஒரு உணவுன்னு நேரத்தில் பசியை தீர்க்கறதுக்காக மக்கள் வந்து வருவாங்க பட் நாங்கள் அதுக்கு வந்து இந்த சோஷியல் சமூக இடைவெளியை வந்து பின்பற்றி அவங்கள வந்து டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறோன்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வாதத்தில் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இந்த டோட்டலாக இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறன்ற ஒரு பயத்திலே வந்து நீங்கள் வந்து சாப்பாடு பொருட்கள் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றது சொல்வது தடை விதிப்பது வந்து சரியில்லைன்றது தான் எங்களுடைய வாதம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த வேலையை செய்கிறாங்க எல்லாரும் மத்திய அரசு வந்து மத்திய அரசு மட்டும் இல்லை உச்சநீதிமன்றமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவு வழங்குறதுக்கு தன்னார்வர்கள் அமைப்புகள் மற்றவங்கள்லாம் வந்து இதில் ஈடுபடணும்னு சொல்லி சொல்லியிருக்கும் பொழுது அரசு மட்டும் வந்து இதை வந்து ஏன் இப்படி ஒரு பார்க்குறாங்கன்றது தான் நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதம் வேற சார் நன்றிங்க வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க